Good morning students. Last class we discussed about the Newton's second law of motion. This class we discussed about the some important 2-mark equations. Last class வந்து பார்த்தா நம்ம நியூட்டனோட இரண்டாவது இயக்க விதி பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து பார்த்தா ஒரு சில முக்கியமான 2 மார்க்ஸோட டெஃபினேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அதாவது விசையோட அலகு என்ன சொல்லிட்டு பார்க்க போறோம். SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன் கேப்பிட்டல் N வந்து பார்த்தா அது சிம்பிள். SI யூனிட்ல ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னா நியூட்டன் அவருடைய சிம்பிள் வந்து பார்த்தா கேப்பிட்டல் N. அதே போல CGS சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இஸ் டைன். அதே போல இந்த ஃபோர்ஸோட சேஜஸ் சிஸ்டம் பண்ணா அவன் யூனிட் வந்து பார்த்தா டைன் அப்படி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ல கேட்பாங்க பாருங்க. அடுத்து பார்த்தா டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன். நம்ம இங்க சொல்லக்கூடிய யூனிட் 1 நியூட்டன் சொல்லியா இந்த நியூட்டனோட டெஃபினேஷன் சொல்லிட்டு பார்க்க போறோம். The amount of force required for a body of mass 1 kg produces an acceleration of 1 meter second inverse 2. அதாவது 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 1 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அளவுக்கு அக்ஸலரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விசையோட அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் 1 நியூட்டன் அப்படி சொல்கிறோம். அதாவது 1 கிலோகிராம் நிறையில் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை 1 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அளவுக்கு முடுக்கம் பண்ணணும் அக்ஸலரேஷன் பண்ணணும். அந்த அப்படி அக்ஸலரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸோட அளவு தான் 1 நியூட்டன் அப்படி சொல்கிறோம். ஓகே 1 நியூட்டன் இப்போ வந்து கேஜி மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1. அதே போல அதுல கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அக்லேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விசியோட அளவு தான் 1 டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரெண்டு டெஃபினேஷன் சேம் தான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் மீட்டர் எடுத்துக்கிறோம் இங்கே சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதே போல் அந்த இடத்துல மீட்டர் எடுத்துக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தா சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா அப்போ 1 டைம் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. ஓகேங்களா இதுதான் அதனுடைய அடுத்தது பார்த்தா ஆல்சோ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10^5 டைம். ஒரு நியூட்டன் எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால் 10^5 டைமுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேவைப்படக்கூடிய டெஃபினேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஸ்டின் சான்ஸ் தான் வேறு வேறு. அடுத்தது பார்த்தா கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னால் ஈர்ப்பு விசை சொல்லுவோம். ஓகேங்களா இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டத்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ண சொன்னால் கிலோகிராம் வச்சு மெஷர் பண்ணுவோம். அது எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண சொன்னால் கேஜிஎஃப் கேஜிஎஃப் சொன்ன கிலோகிராம் எஃப் அப்படின்றது ஃபோர்ஸ். அப்போது கிலோகிராம் ஃபோர்ஸ் இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் இஸ் யூனிட் இஸ் கிராம் ஃபோர்ஸ். அதே போல் சிஜிஎஸ் சிஸ்டம் நம்ம என்ன சொல்ல சொன்னால் கிராம். எப்படி நல்லா ஞாபகம் வச்சுங்க எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் கிலோகிராம். அதே போல் சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் கிராம் வரும். ஓகேங்களா அதை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண சொன்னால் ஜிஎஃப் ஜிஎஃப் அப்படின்னு சொன்னால் கிராம் ஃபோர்ஸ். ஓகேங்களா அப்போது ஒரு அதே போல் 1 kgf கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுறா எஸ்ஐ சிஸ்டத்தில் அவர் எவ்வளோ இருந்தால் 1 kg × 9.8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொன்னால் 9.8 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் கிலோகிராமில் பார்த்தோம்னா சாரி கிராமில் பார்த்தோம்னா 1 gram ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 gram × 9.918 சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சொன்னால் 918 டைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் 1 mark கேட்பாங்க. ஓகேங்களா அதே போல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு டெஃபினேஷன் சொன்னால் இதே சேம் டெஃபினேஷனாக 1 kg நிறைவில் ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண சொன்னால் 9.8 அளவுக்கு அக்ஸலரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய விசையோட அளவு தான் நம்ம என்ன சொல்ல சொன்னால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை சொல்லிட்டு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தா சம் இம்பார்ட்டன்ட் 2 marks டெஃபினேஷன். 2 marksல் கண்டிப்பாக கேட்பாங்க.